காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ரைட், ஓகே, இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கேஸ், ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது சிட்டிக்குள்ளே வந்திருப்போம். ஸோ சிட்டிக்குள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பொக்கிமான்ஸ் வந்து பிடிச்சிக்கிட்டே வந்திருப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்திருக்க சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டைப் பொக்கிமான் நிறைய இருக்கிற ஒரு சிட்டி கேஸ். ஓகேவா, ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் டைப் பொக்கிமான்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மரம் பிடிக்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு சில பொக்கிமான்ஸை நான் பிடிக்காமல் வந்திருப்பேன். ஸோ அந்த இடத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு அந்த பொக்கிமான்ஸையும் நான் பிடிக்க போகிறேன் கேஸ். ஓகேவா, சரி, ரைட், ஓகே கேஸ். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ், வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கு யாராச்சும் லைக் போட மாட்டீங்கன்னா மறக்காமல் லைக் போட்டு விட்ருங்க. ஸோ பொக்கிமான் வீடியோஸுக்கு யாருமே அவ்வளோவா லைக் போட மாட்டேங்கிறீங்க. நீங்கள் லைக் போட்டால் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். ஸோ எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் வந்து பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஹாப்பினஸ்ஸை கொடுக்கும், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம எந்த கேம் விளாண்டாலும் சரி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொக்கிமான் வீடியோ போடுங்க, பொக்கிமான் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. பட் ஆனால் லைக் போட மாட்டேங்கிறீங்க. மறக்காமல் லைக்கை போட்டு விட்ருங்க, சரியா? அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது புதிய இடம்ல. சரி, அப்படியும் பார்த்தீங்கன்னா இவன்ட்ட வாட்டர் பொக்கிமான் தான் எவனாச்சும் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். ஸ்டார்மி, ஓகே, வாட்டர் பொக்கிமான் தான். ஈஸியாக பிக்க வச்சு வச்சு அடிச்சிடலான்னு பார்த்தா வேறு எதையோ தூக்கி போட்டிருக்கேனே. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ புது பொக்கிமான் தானே. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்முக்குள்ளே போகவே முடியாது. இதுக்கப்புறமேட்டு வர எல்லா ஜிம்மும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான லெவலில் இருப்பானுங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50 லெவலுக்கு நம்ம போயிட்டு பிறகு நம்ம வந்து நெக்ஸ்ட் ஜிம்முக்குள்ளே போயிடலாம். ஓகேவா, ஸோ அது வரைக்கும் இருக்கிற எல்லாருக்கும் கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுற மாதிரி இருக்கும். ஸோ புது புது பொக்கிமான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல பிடிக்கலாங்க, சரியா? சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் வச்சுங்களா, ட்ரில் அட்டாக் போடுவோம். ஸோ ட்ரில் அட்டாக் பார்த்தீங்கன்னா பங்கமாக இருக்கும். ஓ மை காட், ஏய், என்ன பேசு அட்டாக், இது ஒரே அடியில் இவ்வளோ டேமேஜ் விழுந்துருச்சு எனக்கு. ஓகே, ட்ரில் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக வேலை செய்யலை. ஸ்குவாட் டான்ஸு எப்படி இருக்குன்னு தெரில, பார்ப்போம். ஸோ இந்த அட்டாக்கில் பார்த்தீங்கன்னா நான் முடிஞ்சிடுச்சு. ஏய், என்ன கேஸ் அட்டாக், இது செமையாக இருக்கு கேஸ். அவ்வளோதான், மூணு தெல கொக்கு கதை முடிஞ்சிடுச்சு. ஸோ ஓகே, நம்ம பிக்கச்சு வச்சு அட்டாக் பண்ணுவோம். பிக்கச்சு சமாளிச்சிடும் தான் நினைக்கிறேன். பிக்கச்சுக்கு வர புது வாட்டர் மூவ் இருக்குல்ல, ஓகே, அதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ பிக்கச்சு நீ என்ன பண்ணுறனா, தண்டர் போல்ட் யூஸ் பண்ணி அதை பொசுக்கி எடுக்கிறியா? முடிஞ்சிடுச்சு, இதை நான் ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கணும். ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டைப் பொக்கிமான் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னு வச்சுங்களேன், பிக்கச்சு வந்து ஃபஸ்ட்டாக இறக்கி விடுற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எக்ஸ்பியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தாறுமாறாக கிடைக்குது. ஓகே, இந்த இடத்துல ஒருத்தன் நிற்கிறான். நான் பார்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கச்சு ஃபஸ்ட்டு வச்சுக்கிறேன். ஐவி சார் வெறும் 21வது லெவலில் இருக்கான். ஸோ வேறு ஏதாச்சும் கிராஸ் டைப் என்கிட்ட வச்சுக்கலாமா? கிராஸ் டைப் என்கிட்ட பெருசாக எதுவுமே இல்லை, இது மட்டும்தான் இருக்குது. இது 32வது லெவலு. ஸோ இதை வச்சுக்கலாமா இல்லை ஐவி சாரை வச்சுக்கலாமான்ட்டு எனக்கு டவுட்டாக இருக்குது. சரி, ஓகே, நான் இதே ஐவி சாரே வச்சுக்கிறேன். ஐவி சாரோட நெக்ஸ்ட் அப்டேட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணிப்போம். தண்ணி இதுக்கப்புறம் என்னால் போக முடியாது நினைக்கிறேன். ஸோ இவங்க கூடயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சண்டை போட்டுடலாங்க. ஸோ நம்ம அப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெவலில் போக முடியும், இல்லைனா வேறு ஆப்ஷனே கிடையாது. ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா வாட்டர் டைப் பொக்கிமான் தான் எவனாச்சும் இறக்கி விடுவான், நம்ம ஈஸியாக அடிச்சுன்னு வரைக்கலாம். சூப்பரு, டிராகனெட்டோட ஃபஸ்ட் எவல்யூஷனு. ஏய், நம்மளுக்கு இதெல்லாம் கிடச்சிச்சுன்னா செம்மையாக இருக்கும் கேஸ், டிராகனெட்டை அவால்வ் பண்ணலாம். ஓகே, தண்டர் போல்ட் யூஸ் பண்ணு. ஒரே அட்டாக்ல முடிஞ்சிடும். ஐயோ, ஒரே அட்டாக்ல முடியல. நைஸு, டிராகன் ரேஞ்சு, பிக்கச்சு என்ன ஆக போகுதுன்னு தெரில. ஓகே, பிக்கச்சு ஒன்றும் பெருசாக டேமேஜ் இல்லை. ஸோ ஓகே, அகெயின் தண்டர் போல்ட் யூஸ் பண்ணி முடிச்சு விட்ரு. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி வினோதமாக எடுத்துகிட்டு வரானுங்க கைஸ், இது நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனையில் போய் முடியும்னு நினைக்கிறேன். ஸோ எனிவே, நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பி ஆயிருது இல்லை. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்துக்கணும். ஓகே, இந்த இடத்துல ரெண்டு பேரும் முடிச்சு விட்டேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து இங்கே லேப்ரஸ் வச்சு ஒரு ட்ரைனர் இருப்பான், அவங்க கூட பேசினா நம்மளால் வாட்டர்லேயும் ஸ்விம் பண்ணிட்டு போகிற மாதிரி ஏதாச்சும் எக்யூப்மெண்ட் கொடுப்பான்னு சொல்லியிருந்தீங்களே. ஸோ ஓகே, வாங்க போகலாம். ஸோ லேப்ரஸ் வச்சு ட்ரைனர்னா, ஓகே, ஐ திங்க் இவன் தான் நினைக்கிறேன். ஸோ இவங்ககிட்ட நம்ம வந்து போகணும் கைஸ். ஸோ இவங்ககிட்ட போகிறதுக்கான வழி எந்த பக்கம்னா அது இங்கே தான் இருக்குது. ஸோ இப்படி தான் போகணும். ஓ மை காட், என்னாச்சு, பிக்கப்பியா? ஏய் ஸ்னோ ப்ரோ, இதெல்லாம் நம்ம பிடிக்கணுமா இல்லை என்ன கதைன்னு தெரியாது. பிக்கச்சு ஒவ்வொரு பொக்கிமான்கிட்டையும் போயிட்டு வருது. ரொம்ப இந்த இடத்துல பிக்கச்சு எக்ஸாக்டாக இருக்கு போலியே. ஓகே, நைஸ். ஏய், என்னென்னமோ பொக்கிமான்ஸ்லாம் இருக்குது இங்கே கைஸ். நம்ம பார்ட்டி அப்போ இன்னும் கொஞ்சம் பங்கமாக மாற்ற வேண்டியது இருக்குது. போச்சு போச்சு போச்சு. டோரஸ்,
ஓகே, இது ஹாப்பியா இருக்குமா இல்ல நம்ம கூட சண்டை போடுமா? தோரஸும் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பொக்கிமான் தான். ஓகே, சைடக்கு அது பின்னாடி இருக்கு, அது என்னன்னு தெரியல. ஓகே, பிகேச்சுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு போல. கை சரியா இருக்கு இந்த இடம், இருங்க எனக்கு இது கிடைச்சிச்சுன்னா நல்லா இருக்கும். ஒரு ஃபயர் டைப் வேற லெவல்ல. ஐ திங்க் இது என்னால பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க பாத்துக்கலாம். இங்க என்னென்னமோ இருக்கு, இதெல்லாம் நம்ம அப்புறமேட்டு வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இவங்கிட்ட வந்து நம்ம பேசுவோம். இங்க இருக்கான். ஸோ இந்த லேப்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வயசாகிட்டே போயிட்டு இருக்கு, இருந்தாலும் இது ரொம்பவே அழகா இருக்கு அந்த மாதிரி சொல்றான். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேப்ரஸை வச்சு இவன் வந்து வேர்ல்டு பூரா சர்ச் பண்ணி போயிருக்கானமா, சூப்பர்ல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவன் வந்து ஒரு சீக்ரெட் டெக்னிக் வந்து சொல்லி கொடுக்க போறாங்க. இஸ் ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிகேச்சுக்கு தான் சொல்லி கொடுக்க போறான். அந்த டெக்னிக் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணியில் வந்து சர்ஃப் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு டெக்னிக் இது. ஸோ இதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய இடத்துக்கு போக முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லெஜெண்டரி பொக்கியமானையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிடிக்கிற மாதிரி வரும். நம்ம இந்த இடத்துல பிடிக்கிற மாதிரி வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் எபிசோடு அப்படின்னா அதுக்கு அடுத்த எபிசோடில் வந்து நம்ம பிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஏன்னா அந்த லெஜெண்டரி பொக்கியமான எல்லாமே ஒரு வந்து லெவல் 50 மேலே இருக்கும். நம்ம இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா 35-36 இருக்கும்ல. ஸோ இந்த டெக்னிக்கெலாம் கற்று நம்ம இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக மாறிட்டு அடுத்த எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு லெஜெண்டரி பொக்கியமான பிடிக்கிறோம். சூப்பர் கேஸ். இதுக்கப்புறமேட்டு நம்மளால் தண்ணிக்குள்ளேயே போக முடியும் கேஸ். தண்ணிக்குள்ளே போயிட்டு வாட்டர் டைப் பொக்கிமான்ஸ் எல்லாம் கூட பிடிக்கலாம் கேஸ். நம்ம இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே போத்தாவில். ஸோ நம்ம இன்னும் நிறைய வேலைகள் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. லாஸ்ட் வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில இடத்தெல்லாம் போயிருப்பேன், பட் ஆனால் பொக்கிமான்ஸை வந்து நிறைய பிடிச்சிருக்க மாட்டேன். அவசர அவசரமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்குள்ளே வந்திருப்பேன், ஏன்னா வீடியோ முடிக்கிறதுக்காக. இப்போ நான் மறுபடியும் அந்த இடத்துக்கு போயிட்டு இன்னும் நிறைய பொக்கிமான்ஸை பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு இங்கே வரலாம், சரியா? ஓகே, அதுக்கு முன்னாடி இதுக்குள்ளெல்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுறேன். ஐ திங்க் இது என்னடா, இது கோபார்க் காம்ப்ளெக்ஸ். ஓகே, நானும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்கள்ட்ட பேசிட்டு தான் வந்துட்டுருக்கேன். இங்கே ஒருத்தர் இருக்கான். ட்ரிங்க் போக்கிமான் என்டர் கோபார்க்கு என்டர் பிளே யார்டு. ஓ, என்டர் கோபார்க்கு உள்ளே போய் பார்ப்போமா? சரி, உள்ளே போய் பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த இடத்துல நம்மளால் போக்கிமான் பிடிக்க முடியுமா என்னன்னு தெரியலையே. ஏய், வேற எங்கேயோ ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஓகே, இதுதான் பார்க்குக்குள்ளே வந்திருக்குமா? ஸோ நம்மளால் இந்த இடத்துல கிராஸ் டைப் பொக்கிமான்ஸை பிடிக்க முடியுமா? ஒரு பொக்கிமான் கூட காணும் இங்கே. ஜஸ்ட் நம்மளால் இந்த இடத்துல பொக்கிமான் தான் வாட்ச் பண்ண முடியுமா? ஏய் காய்ஸ், இது ஒரு டப்பியான ஒரு இடம் காய்ஸ். இது நம்ம ஊர் பார்க்கில் கூட ஏதாச்சும் மரங்கிற எங்கேயாச்சும் இருக்கும். இது பெருசாக பிளெயினாக ஒரு இடமா இருக்குது, அவ்வளோதான். இதில் பொக்கிமான் எதுவுமே கிடையாது. ஓகே, வேஸ்ட் கேஸ், நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம் வாங்க. தேவையில்லாமல் இந்த இடத்துக்குள்ளே வந்துட்டேன். ஒஸ்ட்டு இந்த இடம். ஓகே, இந்த இடத்த விட்டு வெளியே போயிடலாம் வாங்க. மேபி அந்த இடம் வேறு எதுக்காச்சும் இருக்கலாம், எனக்கு அது எதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரியல, அப்படியே விட்டுடலாம். ஓகே, ஸோ இப்போது எனக்கு இன்னொரு ஐடியா இருக்குது. இந்த பொக்கிமானை வந்து டேக் அவுட் பொக்கிமான். சூப்பர், எப்படி குதிரை மலை ரைட் போயிருக்கு, நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. இங்கே நிறைய நம்ம பொக்கிமானை வந்து விட்டுட்டு போயிட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல போயிட்டு நிறைய பொக்கிமான் பிடிக்க வந்துருக்கு. ஐ திங்க் என்னால் இப்போ தண்ணிக்குள்ளேயும் இறங்க முடியும். நான் தண்ணிக்குள்ளே நான் இப்போதைக்கு இறங்க மாட்டேன். ஸோ ஓகே, இங்கே இருக்க ஒவ்வொருத்தங்க கூட நம்ம வந்து சண்டை போடலாம் வாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா லெவலப் பண்ணணும். லெவலப் பண்ணலாம், என்னால் இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, ஆக்சுவலி இவ்விட்ட 3 பொக்கிமான்ஸ் இருக்கா, நாசமாக போச்சு. இது ஒரு ஃபயர் டைப்பு. ஸோ பிகச்சு சமாளிக்கும் தான் நினைக்கிறேன், பார்க்கலாம். ஏய் பிகச்சு, அடா கடவுளே, நான் ஹீல் பண்ணியிருக்கலாம். ஸோ ஓகே, ஸோ இந்த வாட்டர் டைப் அட்டாக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்த்தே ஆகணும். ஏய் செமையாக இருக்குது பிகச்சு, செமையாக சர்ஃப் பண்ணி இருந்து அடிக்குது கைஸ். சூரிய அட்டாக்கில் முடிச்சு விட்டுருச்சு கைஸ். அந்த வாட்டர் டைப் அட்டாக் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் போல. ஆனால் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லேக் ஆச்சு, அதை கண்டுக்கு தெல விட்டுடலாம். ஓ, ஒரு ஃபேரி டைப்பு. ஸோ ஃபேரி டைப்புக்கு தண்டர் யூஸ் பண்ணு. ஒரு ஒரு அட்டாக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம முடிச்சு விட்றோம். ஓடு, தரமான அட்டாக்கு, ஆனால் பெருசாக டேமேஜ் வீடல. என்ன அட்டாக் கிடையாது. ஐயோ, பீக்குச்சு தலைமலையே குதிச்சிருக்கு கைஸ், பாடி ஸ்லம்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, அகெயின் வாட்டர் டைப் அட்டாக். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் தண்டர் போகிறது தான் எதிர்பார்த்தேன், பட் ஆனால் பட்டன் மாற்றி அழுத்திட்டேன். ஓகே, எனவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு கேஸ். அந்த சர்ஃப் அட்டாக் சூப்பராக இருந்துச்சு கேஸ், நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த சர்ஃப் அட்டாக் பிடிச்சிருக்குன்னு தெரில, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏ ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ ஐவிசார் யூஸ் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ண போகிறோன்னு வச்சுங்களேன், பொக்கிமான் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாக்கை காட்டுறதுக்காக தான், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நான் சார் மில்லியன் தான் யூஸ் பண்ணுவேன். இவரோட ஐவிசார் கொஞ்சம் நல்லா இருக்குது கேஸ் நம்மளது விட. ஓகே, ஃபயர் ஸ்பின் யூஸ் பண்ணு.
போடு கைஸ், ஃபயர் ஸ்பின் நல்லா இருக்கு, பட் ஆனா ஐவிசர் பெருசா வேலை செய்யலை. ஐயோ, ஓ கண்டினியூஸ் டேமேஜ். ஓகே, ஃபயர் பிளாஸ்ட். ஃபயர் பிளாஸ்ட் ஒரு ஓபியான அட்டாக்கு, சரியான அட்டாக்கு கைஸ். ஸ்க்ரீனே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேக் ஆகிடுச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எமுலேட்டரு கொஞ்சம் நேரம் அப்படி தான் இருக்கும். இதுவே ஒரிஜினல் கன்சோலில் விளையாடுனா வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். செம்ம கைஸ், கைஸ் ஃபயர் பிளாஸ்ட் செம்மையாக இருக்கு கைஸ். இதே ஃபயர் பிளாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 மில்லியன் கிடச்சுன்னு வச்சுக்கலாம், வேற லெவல் பங்கமாக இருக்கும். டீ சூப்பர் லோர், சூப்பர் லோர் இது ஒன்று குடிப்புமா? நம்ம நார்மலாக கிடைக்கிறத விட இன்னும் கொஞ்சம் மிஸ்டீரியஸான போக்கிமான்ஸ்லாம் நம்மளுக்கு ஸ்பான் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் அப்படி தான் இந்த இடத்துல எதுவும் ஆனால் மாதிரி தெரியலையே. சைடக்கு இதெல்லாம் தானே இருக்கு. ஏதாவது வித்தியாசமாக எவனா ஸ்பானாங்கடா. ஹே ஈவி, ஓகே ஈவி, நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துடுறேன். என்கிட்ட இதுக்கு முன்னாடியே ஒரு ஈவி இருந்துச்சு. ஸோ அந்த ஈவியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னவா எவால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 வந்து எவல்யூஷன் பண்ற ஸ்டோன் இருக்கு. ஸோ அந்த 5 எவல்யூஷன் ஸ்டோன்ல எந்த ஸ்டோன் போட்டு என்ன ஈவியை வந்து எவால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லுங்க, நம்ம வந்து எவால்வ் பண்ணலாம். இப்போ நம்ம பிடிக்கிறது 2வது ஈவி. ஓ என்னடா ஈவி வெளியே வந்துகிட்டே இருக்கு, ஓ மை காட். இருங்க பேக்கில் போட்டு அதுக்கு எதாவது சாப்பிட்றதுக்கு கொடுப்போம். ராஸ்பெரி போ, என்கிட்ட ராஸ்பெரி தான் நிறைய இருக்கு. ஓகே, ஹே ஐயோ கைஸ் போச்சு கைஸ். இந்த ஈவி நான் பிடிச்சிருவேன்னு நினச்சேன், பட் ஆனால் சொதப்பிடுச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த இடத்துல இன்னொரு ஒரு ஈவி இருக்கு. ஸோ இதையாச்சும் பிடிப்போம். ஸோ இந்த பிடிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா இதுக்கு ராஸ்பெரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருவோம். நைஸ், இப்போ பால் தூக்கி போட்டுருவோம். நைஸ், சூப்பர், எக்ஸலண்ட்ல தூக்கி அடிச்சிருக்கேன். ரொம்ப பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சமாக பேசினா அந்த ஈவியை நான் பிடிச்சிட்ருப்பேன். ஏன்டா பிடிக்க முடியல? ஓ மை காட். ஹே இதுக்கு முன்னாடி போடும் போதெல்லாம் ஒரு ஒரு பாலில் மாட்டிக்கிட்டு இருந்தது, இப்போயே இந்த ஈவி இவ்வளோ பிரச்சனை பண்ணுது நம்மள. ஓகே மாட்டிக்கிச்சு. ஸோ இந்த மாதிரி பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக லெவலப் ஏறும் பார்த்தீங்களா, செமையா லெவலப் போயிருச்சா. ஸோ ஓகே, இப்போ நம்மக்கிட்ட 2 ஈவி இருக்கு கேஸ். இந்த இடத்துல இன்னொரு ஈவி இருக்கு, போட்டு இன்னொரு ஈவி பிடிப்போம். ஈவி ஒடியா மாட்டிக்கோ. ஸோ கொத்து மதிப்பாக போட்டிருக்கேன், எப்படியும் வெளியே வந்துடும் பார்த்துக்கலாம் நினச்சேன், வெளியே வரும்னு நினச்சேன், அதே மாதிரி வெளியே வந்துருக்கு. ஸோ இதுக்கு நம்ம பேக்கில் போயிட்டு இந்த பெரி நான் அவ்வளோ யூஸ் பண்ணதே இல்லை. ஸோ இந்த பெரி யூஸ் பண்ணிப்போம். ஏ அதுக்கு பெரிக்கு ஒவ்வொரு பெரிக்கு என்னென்னமோ இருக்கு கைஸ், நான் அதை கவனிக்கவே இல்லை. ஆ ஏய் ஈவி பிடிக்கிறதுலாம் கொஞ்சம் ரேர் தான் போலியே, தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிட்டோம். சைடக்கா, சைடக் நல்ல லெவலில் இருக்காங்க கைஸ். ஸோ இதை பிடிச்சி வச்சுக்கலாம். இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது புது அட்டாக் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இவன் கோல்டாக்கா மாறினா இவன் பார்த்தீங்கன்னா பங்கமாக தான் இருப்பான். ஓகே பால் போட்டோடனே மாட்டிக்கிச்சு. செம்ம எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சர்வ சர்வசன் லெவலில் இப்போ வருது. ஸோ அதுக்காக தான் கைஸ் இந்த இடத்துல இன்னும் பொக்கிமான்ஸை நான் பிடிச்சிட்ருக்கேன். ஸோ இன்னொரு ஈவி இங்கே எங்கேயாச்சும் இருந்துச்சா நல்லா இருக்குமே. பெருச்சாலியெல்லாம் இருக்குது, எனக்கு பெருச்சாலியெல்லாம் வேணாம். சரி நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நான் உள்ளே போயிட்டு வேறு ஏதாச்சும் போயிட்டு நான் தேட ட்ரை பண்ணுறேன். இதே இடத்துல இருந்து சுத்தம்னு வச்சுக்கலாம், எனக்கு பெருசாக எதுவும் கிடைக்காது. இங்கே என்னடா இங்கே எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. இந்த இடத்துல ராட்டிட்டா, இங்கே போனிட்டா ராட்டிட்டா இதெல்லாம் தான் இருக்குதா? ஸோ இது எல்லாமே வேஸ்ட்டாச்சே. சரி இருங்க, இவங்க கூட இன்னொரு ஒரு சண்டையை போடுவோம். ஏ இருங்க, அதுக்கு முன்னாடி என்னோடய பீக்கச்சு நான் வந்து ஹீல் பண்ணணும். என் பீக்கு வச்சு நல்லா டேமேஜில் இருக்குது. இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் கூட நம்ம சண்டை போடணும், நான் யாரு கூடயும் சண்டை போடாமல் நைஸாக ஓடி வந்துட்டேன். நம்ம சண்டை போடணும்னு வச்சுக்கலாம், நம்மளால் அடுத்த ஜிம்முக்குள்ளே போக கூட முடியாது. ஓகே இவங்ககிட்ட 3 பொக்கிமான் இருக்கா? ஆக்சுவலி இதெல்லாம் ஒஸ்ட்டு தான். இவங்க அந்தளவுக்கு ஒன்றும் டஃப் கொடுக்க மாட்டான். இன்னொரு ஒரு பொண்ணும் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் பயங்கர டஃப் கொடுக்கும். ஸோ ஓகே பிக்கச்சு, தண்டர் போல்ட் யூஸ் பண்ணி அதை முடிச்சு விட்டு. இவனே பார்த்தீங்கன்னா 40வது லெவலில் வச்சுருக்கானா? ஓகே ஒரே அட்டாக்ல பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாச்சு, நைஸு. ஸோ அடுத்த பொக்கிமான இறக்கி விட்றா, அதையும் பார்த்தீங்கன்னா ஒரே அட்டாக்ல முடிக்க முடியுதான்னு பார்ப்போம். சூப்பர் கைஸ், பிகச்சு வந்து பார்த்தீங்கன்னா 39வது லெவலுக்கு போயிடுச்சு, நைஸு. நம்ம 40 லெவலுக்கு எப்படியாச்சும் எடுத்துகிட்டு வரணும். ஐவிசார் 23, எனக்கு தெரிஞ்ச ஐவிசார் யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல. வேறு ஏதாச்சும் எனக்கு கிராஸ் டைப் பொக்கிமான் கிடச்சிச்சுன்னா ஐவிசாரை தூக்கிடுவேன். ஓகே தண்டர் யூஸ் பண்ண, தேனிக்கு ஒரு கரண்ட் ஷாக்கு கொடுப்போம். ஓடு, ஏய் பரவாயில்ல கைஸ், தேனி தப்பிச்சிடுச்சு.
ஓடு பீக்கச்சுக்கு அதாவது சரியான அடி, நான் எதிர்பார்க்கல பீக்கச்சுக்கு இந்த மாதிரி ஒரு அடி விழுன்ட்டு. ஸோ பிக்கச்சு ஜிபிசப் யூஸ் பண்ண ரொம்ப நாள் கழிச்சு இந்த அட்டாக் யூஸ் பண்ணுறேன் நான். நல்ல அடி முடிஞ்சு போச்சு, கிரிட்டிக்கல் ஹிட் ஆமே இது. ஏய் இந்த இடத்துல நிறைய புது புது பொக்கிமான்ஸை நான் பார்க்குறேன் கைஸ், நல்ல எக்ஸ்பி ஏறி இருக்குது பார்த்தீங்களா. நம்மளுக்கு புது பொக்கிமான் கூட சண்டை போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்பி நல்லா ஏறுது. ஓகே நான் பிக்கச்சு வச்சு அகெயின் சண்டை போடுறேன். ஓகே நான் ஆக்சுவலி பிக்கச்சு நான் யூஸ் பண்ணிருக்கூடாது, கிராஸ் டைப் ஏதாச்சும் யூஸ் பண்ணியிருக்கணும். ஓகே ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் பிக்கச்சு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டைப் மூவ் யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ இது நம்மளுக்கு நல்லா யூஸ் ஆகும் இந்த அட்டாக்ல. அது கதை முடிஞ்சிருக்கணும், முடியலன்னா நம்ம கதை இப்போ முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ ஒரு அடியில் முடிச்சு விட்ருவோம். ஓகே பிக்கச்சு கதை முடிஞ்சிடுச்சு கேஸ். ஸோ ரிவே ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ இப்போ நான் யாரை வச்சு சண்டை போடுறத, அகெயின் இந்த இடத்துல ஒரு வாட்டர் டைப் இருக்குது. ஸோ வாட்டர் டைப் வச்சு தான் சண்டை போட்டாகணும். ஓகே சர்ஃப் நீ யூஸ் பண்ணு. ஆக்சுவலி இவன் சை பீம்லாம் யூஸ் பண்ணுவோம்னா, ஐயோ ட்ரில் அட்டாக்ல சித்தராத. ஓகே நல்ல வேலை, சூப்பர் கைஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா சர்ஃப் அட்டாக் பண்ணுது, ஆனால் பிக்கச்சு லெவலுக்கு பண்ணல, பட் ஆனால் நல்லா இருக்கு. ஓகே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இவனை முடிச்சு விட்டாச்சு. ஆக்சுவலி இவன் ரொம்ப டஃப் கொடுத்துட்டான் எனக்கு, நல்ல அமௌண்ட் கொடுத்துருக்காங்க கைஸ், அதுதான் முக்கியம். ஓகே டில்ட்ரன், ஓகே நல்ல அட்டாக் கொடுத்துட்டு போயிருக்காங்க கைஸ் நம்மளுக்கு. பக்காடா டே, நீ வேற லெவல்ரா நீனு. இந்த இடத்துல புதுசாக எதுவும் மாட்டல கைஸ், எல்லாம் பழைய பீஸ் தான் சுற்றி நிற்குது. சரி இருங்க இதை பிடிப்போம். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா எக்ஸ்பி கொடுக்கும். ஏய் ஒரு இடத்துல நில்றா, ஐயோ பால்லாம் வேஸ்ட் பண்ணுறானே. சரியாக போடல, மாட்டணும்னு நினைக்கிறேன், மாட்டிச்சுன்னா நல்லாயிருக்கும். அதான் பார்த்தாம்மா எப்படி மாட்டுவான் இவன். ஓகே கிரேட்டில் தூக்கி போட்டிருக்கேன், கண்டிப்பாக இந்த வாட்டி மாட்டிக்கணும். இது வரைக்கும் போட்டதிலே இதுதான் உருப்படியாக ஒரு வாட்டி பாலை தூக்கி போட்டது, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மாட்டாதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ இந்த வாட்டியாச்சும் மாட்டுமா. ஓகே இதுக்கெல்லாம் பழத்தை போட்டு தான் பிடிக்கணும்னு நினைக்கிறேங்க. பழத்தை போட்டவொடனே ஓடிட்டு போகுது, ராஸ்பெர்ரி தூக்கி போடுறேன் நினச்சேன்டா, பழத்தை போட்டவொடனே ஓடி போச்சு. சரி ஓகே கைஸ் 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 இவி 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 இவி. ஸோ எடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா பேக்கில் பழத்தை போட்டே பார்த்தீங்கன்னா பிடிக்கலாம். நைஸ்ன்னு சொன்னேன், நைஸ்லேயே பால் போட்டிருக்கேன், மாட்டிக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏய் ஏன்டா மாட்ட மாட்டேங்குது, ஏய் மாட்டுற மாதிரி வந்து மாட்டாமல் போயிட்டுருக்குது. இந்த வாட்டி கிரேட்டில் போட்டிருக்கேன். ஸோ இந்த வாட்டியாச்சும் மாட்டினோம், மாட்டலாம் செம்ம காண்டா ஊன் பார்த்தா. ஏய் மாட்ட மாட்டேங்குது கேஸ் இது. ஸோ அகெயின் கிரேட்டில் போட்டிருக்கேன். இதெல்லாம் எக்ஸன்ட்ல தூக்கி அடிக்கணுமோ அப்போ தான் மாட்டுமோ, ஊனோஸ். ஏய் இதெல்லாம் நான் மூணு வாட்டி பாலில் போட்டு வெளியே வந்துருச்சு. ஸோ பேக்கில் போட்டு அல்ட்ரா பால் யூஸ் பண்ணி பார்ப்போம். 33 அல்ட்ரா பால் இருக்குது. ஆ ஆ பெஸ்ட்டாக போச்சு. ஈவி பிடிக்கிறதுலாம் கொஞ்சம் டஃப்பு தான் போல. ஏ இருங்க ஸ்டம்போ, இப்போ ஒரு டெஸ்டிங் பண்ணு பார்க்கலாமா. ஒரு ஈவி வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு ஈவி வந்து பார்த்தீங்கன்னா நானே எவால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பார்ட்டியில் நான் ஒரு ஈவி வந்து உள்ளே செட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்ட்டியில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ யாருக்கு பதில் ஆட் பண்ணுறது, ஐ திங்க் என்கிட்ட கிராஸ் ஸ்டோன் இருக்குது. ஸோ கிராஸ் ஸ்டோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி கிராஸ் ஸ்டோன் சொல்ல முடியாது, அப்புறம் என்ன லீப் ஸ்டோன் இருக்குது. ஓகே ஸோ ஐபிசார் இதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைப்பட மாட்டோம்னு நினைக்கிறேன், ஐபிசாரை தூக்கிடலாம். ஸோ இப்போ பேக்லேருந்து எடுத்து ஸ்டோனை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவால்வ் பண்ணிக்கலாம். ஐ திங்க் என்கிட்ட ஒரே ஒரு லீப் ஸ்டோன் தான் இருக்கா நம்மள்ட்ட, தான் ஐஸ் டைப் எதுவுமே இல்லைல்ல. ஒரு ஐஸ் டைப் பொக்கிமான், ஐஸ் டைப் ஈவி நல்லா இருக்குமா. ஹே அடங்க ஈவி நம்மளால் ஓ ஐஸ் டைப்பில் எவ்வளோ பண்ண முடியாதா, எலக்ட்ரிக் டைப் யூஸ் பண்ணலாம், வாட்டர் டைப் யூஸ் பண்ணலாம். ஓகே கிராஸ் டைப்பு யூஸ் பண்ண முடியாதா, அப்போலாம் ஈவியை எவால்வ் பண்ணுறது. ஈவி வந்து கிராஸ் டைப்பில் இருக்குல்ல, லீஃபியான்னு ஒன்று இருக்குமே. ஸோ சட் ஆக்சுவலி இந்த கேமில் கொடுக்கல போல், ஆனால் இருக்குது அப்படி ஒரு எவல்யூஷன் இருக்குது. ஐஸ்லேயும் இருக்குது, பட் ஆனால் ஐஸ்லேயும் நம்மளால் எவால்வ் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணுறேன்னா வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அவனை எவால்வ் பண்ணுறேன். ஓகே இப்போ நம்மளோட ஈவி வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ரெவல்யூஷன் வரப்போகுது கைஸ், சூப்பராக இருக்குது கைஸ். நம்ம ஈவி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வினோத உயிரினமாக மாறிடுச்சு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மூவ் கொடுத்துட்றானுங்க கைஸ், ஹெல்பிங் ஆண்டு டபுள் ஹெச்சு டேக் டவுனு ஷிஃப்ட்டு. ஸோ எவல் வானவனே பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஒரு புது மூவ் வந்திருக்கு, ஹெல்பிங் ஆண்டு டபுள் ஹெச்சு தூக்கிட்டு டபுள் ஹெச்சு வச்சுக்கலாமா.
இல்லை டேக் டவுனு. ஓகே டபுள் ஜுத்துக்கிட்டே. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வாட்டர் கன் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஓ மை காட் பங்கமாக ஒன்று வந்து இறங்குது. ஓகே ஷைனியில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இதெல்லாம். ஐ திங்க் இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்குது, ஷைனி மாதிரி இருக்கோ ஒருவேளை. ஷைனி கிடையாது, ஷைனியாக இருந்தால் ஷைனின்னு காட்டும்ல. ஹே அடங்கு, அல்ட்ரா பால் தூக்கி போட்டுட்ருக்கேன் பார்த்தீங்களா நான். ஓகே தப்பான பால் கரெக்டாக தூக்கி போட்டிருக்கேன். ஸோ அல்ட்ரா பால் வேஸ்ட் பண்ணக்கூடாது நான். ஒன்று பிடிச்சிட்டேன் கைஸ், சூப்பர். சரி ஓகே. ஸோ இந்த கேரக்டர் கூட நம்ம சண்டை போடலாம் வாங்க. இந்த கேரக்டர் கூட நம்ம இன்னும் சண்டையே போடல. ஈவியோட எவல்யூஷன் கூடலாம் ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சண்டை போடுவோம் கைஸ். கிட்ட ஒரு பொக்கிமான் தான் இருக்கா, ஃப்ளரியன். ஓகே நம்மளுக்கு தான் கைஸ் வா டைப் அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கன் யூஸ் பண்ணுவோம். ஹே என்ன வாட்டர் கன் இவ்வளோ கன்றாவியான ஒரு அட்டாக்காக இருக்குது, டபுள் ஹெட்ஜா கன்றாவியாக இருக்குது வாட்டர் கன். வாட்டர் கன் நல்லா இருக்கும்னு பார்த்தேன். ஸோ ஷிஃப்ட் யூஸ் பண்ணு, ஷிஃப்ட் கூட ஒரு நல்ல அட்டாக் தான். ஓகே ஃப்ளேம் த்ரோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றும் பெருசாக டேமேஜ் கொடுக்காது. ஏ வாட்டர் கன் ஒஸ்ட்டாக இருக்குது, ஏ பேர்ன் அட்டாக் விழுது அடக்கடவுளே. அப்போ நான் ஃபயர் டைப்பாகவே எவால்வ் பண்ணியிருக்கலாமோ. ஓகே ஸோ அகெயின் வாட்டர் டைப் அட்டாக்கு. ஓகே முடிச்சு விட்டாச்சு கைஸ். இந்த வாட்டர் டைப் ஈவி வந்து வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன், நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை இது. மேபி ஃப்யூச்சரில் இருக்கலாம், ஹூ நோஸ். ஏதோ புது அட்டாக் இது கொடுத்தா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எலக்ட்ரிக் டைப் ஈவி கூட நம்ம வந்து சண்டை போடுற மாதிரி வரும். ஓகே அவ்வளோதான், இந்த இடத்துல சண்டை முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் பழைய இடத்துக்கே போயிட வேண்டியதான். ஸோ இந்த இடத்துல நம்ம பிடிக்க வேண்டியதெல்லாம் பிடிச்ச வச்சு இதுக்கப்புறமேட்டு ஈவி பிடிக்கணும்னா மறுபடியும் நம்ம இந்த இடத்துக்கு வந்து ஈவி பிடிச்சிக்கலாம். ஓகே ஒரே அட்டாக்கில் பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்ற வேண்டியதுதான். ஃபயர் பிளாஸ்ட் யூஸ் பண்ணு, பிங் இஸ்லாம். இதெல்லாம் ஒன்றும் இதுக்கிட்ட ஒன்றும் பெருசாக வேலை செய்யாது. ஏய் எத்தனை வாட்டிடா போடுற, மூணு வாட்டி போட்டான் ஒன்றும் பெருசாக வேலை செய்யலை. ஃபயர் பிளாஸ்ட்டு போடு, செத்து போச்சா. ஹேய் பாதி எழுத்து தான் கிஸ் குறைச்சிருக்கு, நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையே. ஓகே ஃபயர் ஸ்பின்னு, தண்டர் போல்ட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா இதுக்கு பெருசாக வேலை செய்யாது, ஆனால் நான் எதிர்பார்த்த விட நல்லாவே வேலை செஞ்சுருக்கு. ஓகே பிங் மிஸ்லாம் மறுபடியுமா. ஹேய் நம்ம வச்சிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன கைஸ் இது, நம்ம பொக்கிமான்லாம் ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. அவன் பாருங்க அட்டாக் விட்டுக்கிட்டே இருக்கிறான், அஞ்சு வாட்டி விட்டான். ஏய் ஏன்டா இப்படி பண்ணுற ஃபயர் பிளாஸ்ட்டு. ஹேய் என்ன கைஸ் இது, ஃபயர் பிளாஸ்ட் ஒன்றும் வேலைக்கே செய்ய மாட்டேங்குது. ஓகே ஸோ இந்த அட்டாக்ல அது முடிஞ்சிடும். ஓகே கைஸ் எப்படியும் முடிச்சு விட்டாச்சு. ஏய் நம்ம பொக்கிமான்ஸ்லாம் ரொம்ப வீக்காக இருக்குது கைஸ், நான் எதிர்பார்த்த விட ரொம்ப மோசமான வீக்கில் இருக்கு. ஓகே சைடக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 லெவலுக்கு தாண்டிடுச்சு. ஏய் சூப்பர் கைஸ் நம்ம சைடக்கு எவ்வளவு ஆகுது பக்கா. நம்மள்கிட்ட இப்போ சூப்பரான ஒரு வாட்டர் டைப் பொக்கிமான் கிடைக்க போகுது. இந்த சண்டைக்கே யூஸ் பண்ணல கைஸ் பெருசாக நான், அதுக்கே பார்த்தீங்கன்னா இவன் எவல்வ் ஆகிறான். 40 லெவலில் ஒரு எவல்யூஷன் இருக்கா, செம்ம. இது ஓபி கைஸ், இது கோல்டக்காக மாறிடுச்சு. அப்போ நம்மளுக்கு வாட்டர் டைப்பில் ஒரு நல்ல பொக்கிமான் கிடச்சிடுச்சு கைஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் லெட்டரில் அப்பல் பண்ணணும் அவசியம் கிடையாது நினைக்கிறேன். வாட்டர் லெட்டரில் அப்படியே டீலில் விட்டுடலாம். ஓகே இந்த டவுனுக்குள்ளே போயிடுவோம். இந்த செட்டிலே நம்மளுக்கு சுற்றுறதுக்கு இன்னும் நிறைய இடம் இருக்குது. நம்ம இப்போ தண்ணிக்குள்ளே போக முடியுதுன்னு பார்க்கலாமா, செம்ம. ஹேய் சூப்பர் சர்ஃப் பண்ணுறோம் பாருங்கள் நம்ம இப்போ இங்கே. ஹே கைஸ் அப்படின்னா கேரி டோஸ்லாம் பிடிக்கலாம்ல, மேஜிக் கப்பு கேரி டோஸு. ஏய் அதுக்கு முன்னாடி இருங்க கைஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிக்கச்சு வந்து ஹீல் பண்ணோம். ஸோ இருங்க பொக்கிமான் சென்டருக்கு போய்ட்டு பிக்கச்சு ஹீல் பண்ணிக்கிறேன். நான் இந்த பொக்கிமான் சென்டருக்கு இப்போ தான் வரேன் நினைக்கிறேன், இங்கே இருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இவங்ககிட்ட பேசினா இப்போ நம்ம பிக்கச்சுக்கு புது மூவ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏய் ஆல்ரெடி இந்த மூவ் கற்றுக்கிட்டோம்ல. ஓகே இந்த மூவ் ஆல்ரெடி நம்ம கற்றுக்கிட்டோம், அதனால் வேணாம். தடா செம்மையாக இருக்குது கைஸ். ஏய் இவன் கூடலாம் சண்டை போடலாமா. ஏய் சூப்பரு செம்ம. இப்போ பிகச்சு வச்சு தான் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டாகணும். ஏய் 41வது லெவலா, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ தண்டர் போல்ட் யூஸ் பண்ணு. ஐயோ கைஸ் ஒரு ஹெச்பியில் நின்ட்டாங்க கைஸ். அவன்
போச்சு. நம்ம பிகச்சுக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டேமேஜ், பேர்ன் அட்டாக் வரையா. ஸோ ஓகே இருங்க, ஃபஸ்ட்டு இவன் கதையை முடிச்சு விட்ருவோம். பிகச்சு தண்டர் போல்ட் மறுபடியும் யூஸ் பண்ணு. ஓகே முடிச்சு விட்டாச்சு கேஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு வச்சுங்களேன், நம்ம பிகச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணி விட்ருவோம். ஸோ ஓகே ஃபுல் ஹீல், பிகச்சு ஹீல் ஆயிடு. ஓகே பிகச்சு ஹீல் ஆயிடுச்சு கேஸ். ஏய் நல்லா இருக்கு கேஸ் அது பார்க்குறதுக்கே. ஏய் ஏதோ ஒரு அட்டாக் போட்டிருக்காங்க கேஸ், நல்ல டேமேஜ். ஏய் என்னடா ஒரு வாட்டி டேய் என்னடா ரெண்டு வாட்டி போட்ட, இதுக்குள்ளே சண்டை போடுறவங்களாம் பயங்கரமாக இருப்பான் போலியே. ஓகே பிகச்சு தண்டர் போல்ட் யூஸ் பண்ணு, நல்ல டேமேஜ் முடிச்சு விட்டாச்சு கேஸ். கேஸ் பயங்கரமாக டேமேஜ் பண்ணுறானுங்க கேஸ் இவனுங்க, 40 லெவலில் வரானுங்க, அசால்ட்டாக பிகச்சுவே அடிக்கிறானுங்க. ஓகே இதில் ஒரு நல்ல விஷயம்னா எனக்கு நல்ல லெவலை பாவுது எனக்கு. ஏய் மேஜிக் கோக் மேஜிக் கோக் புடி 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 புடி. ஏய் நல்ல லெவலில் இருக்குண்டா மேஜிக் கக்னி, 42 லெவல் மேஜிக் கோக் கைஸ், விடக்கூடாது இவனை. பெரிய சப்போர்ட் புடி, பெரிய சப்போர்ட், பெரிய சப்போர்ட் போடு, நல்லா போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். தயவு செய்து நல்லா போட்டிருக்கணும், எல்லாம் பார்த்தீங்கன்னா மன உளைச்சல் காலாயிடுவேன். மாட்டிக்கடா. ஏய் ஏன்டா டேய் மாட்ட மாட்டிக்கிறேன், 42 லெவல்ரா நீனு. ஓகே ஐ திங்க் நல்லா போடலை, மேபி மாட்டுச்சுன்னா நல்லா இருக்கும். அல்ட்ரா பால் தூக்கி போட்டுட்ருக்கேன். சூப்பர் கேஸ் நம்ம ஒரு மேஜிக் ஆக்க பிடிச்சிட்டோம் கண்டிப்பாக. இது வந்து பார்த்தீங்கன்னா கேரடோஸாக எவ்வளோ ஆகும் ஓடு. இப்போ பாருங்கள் கேரடோஸா, நம்மள்ட்ட வாட்டர் ஸ்டோன் இருக்குல்ல, இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா கேரடோஸாக எவால்வ் பண்ணி விட்ருவோங்க கேஸ். செம்ம கேஸ், 42 லெவலில் கிடச்சிருக்கு கேஸ் நம்மளுக்கு, சூப்பர் இருங்க. ஸோ இப்போ கோல்டக்கு தூக்கி போட்டு மேஜிக் ஆக்க உள்ளே போட்டு கேரடோஸாக எவால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். கோல்டக் நீ வெளியப்போ. ஸோ உனக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் ஆக்க இந்த இடத்த பிடிச்சிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், பேக்கில் போயிட்டு. ஸோ ஹேய் ஹேய் அட கடவுளே கைஸ், நம்ம இருந்த ஒரே ஒரு வாட்டர் ஸ்டோனை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டோம். அட கடவுளே, இப்போ நான் மறுபடியும் அங்கே போய் வாங்கணுமா? சரி ஏய் இந்த இடத்துல இவன் ஒருத்தர் இருக்கான், ஸோ இவனை பிடிக்கலாம் வாங்க. ஆக்சுவலி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பாலை வேஸ்ட் பண்ண தேவையில்ல. 41 லெவல் பேக்கில் போயிட்டு நான் இந்த பாலை யூஸ் பண்ணிக்கிறேன். போடு பாலை கரெக்டாக போடு. ஆக்சுவலி நான் இதுக்கெல்லாம் இந்த மாதிரி கிரேட் பால் அல்ட்ரா பால்லாம் போட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேனா அதுவும் எனக்கு தெரியல. ஒரு புது போக்கிமான் மறுபடியும் பிடிச்சிருக்கேன், டென்டக்குள்ள பிடிச்சிருக்கேன் நான் இப்போ. இவனா புதுசாக எவல்யூஷன் ஆகுறீங்களாடா, எவனுமே எவல்யூஷன் ஆகலை. ஆக்சுவலி இது ஒரு பாய்சன் அண்ட் வாட்டர் டைப்பா. ஓகே மேஜிக் காக் நீ வா, நீ ஒரு 50 லெவலில் இருப்பியா, இருந்துட்டுனா உன்னை பிடிப்பேன். ஆனால் 38 நீ எனக்கு வேணாம் வெளியே போ. 38 லெவலில் வச்சுக்கிட்டு நான் உன்னை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன். சரி கேஸ் நம்ம அப்படியே இந்த இடத்துல நம்ம சுற்றும் வாங்க. ஏய் இந்த இடத்துல இந்த இது ஸ்டார் ஃபிஷ் இருக்குது, வாங்க ஸ்டார் ஃபிஷ்ஷை பிடிப்போம். இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் பொக்கி பால்லே பிடிக்கலாம்னு நினைக்கிறேன். இருங்க பேக்கில் போயிட்டு நார்மல் பொக்கி பால், 187 நார்மல் பொக்கி பால் இருக்குது கேஸ். கண்ணு மூணு தெரியாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொக்கி பால் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாட்டுதோ மாட்டிலையோ பாலை போட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் மாட்டுற வரைக்கும். ஓகே கிரேட்டில் இந்த வாடி தூக்கி அடிச்சிருக்கேன், மேபி நீ மாட்டணும். மாட்டலான்னா நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஏங்க ஸ்மார்ட் மாட்டிக்கிறான் அப்படின்னா நம்ம வந்து கிரேட் பால் அப்படி தான் போட்டாகணுமோ? ஸோ சார் இந்த இடத்துல ஏதோ ஒரு புது இடம் வந்திருக்கு. ஆக்சுவலி இப்போ இந்த இடத்துலலாம் போயிட்டுன்னா நம்மளால் இங்கே ஒரு இடத்துல லெஜெண்டரி பொக்கிமான் பிடிக்க முடியும்னு நினைக்கிறேங்க கைஸ். இங்கே இந்த இடத்துல தான் நினைக்கிறேன் அது. ஓகே இப்போ நான் இதுக்குள்ளேயே நான் போக போகிறது கிடையாது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். நான் போயிட்டு ஏதாச்சும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மேஜிக் கக்கு வந்து பிடிக்க ட்ரை பண்ணுறேன். மேஜிக் காக்கு நீ ஒரு 50 லெவலில் இருப்பியோ? 41 லெவல் மேஜிக் காக்கா நீனே. இதுக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிரேட் பாலை தான் தூக்கி போடணும்னு நினைக்கிறேன். இந்த பாலில் மாட்ட மாட்டேங்குது, ஸோ இது வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன். இருக்குது பால் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய போட்டோன்னு வச்சிங்களேன் பொக்கிமான் ஓடி போயிடுது. எக்ஸலண்ட்டில் போட்டிருக்கேன், இல்லை மாட்டுச்சுன்னா இதே பாலை நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம் அப்படிலாம் தூக்கி போட்டுற வேண்டியதான். ஐய் மாட்டிக்கிச்சு அப்படின்னா நம்ம இந்த பால்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இதை பிடிக்க முடியுமா? ஓகே 41 லெவலில் ஒரு மேஜிக் காக் நம்மள்ட்ட இருக்குது கோயிஸ். நம்மளாம் எவ்வளோ ஆகுவான்னு பார்த்தா எவ்வளோ ஆகலை. சரி கேஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஹை லெவல் பொக்கிமான்ஸை நம்ம பிடிச்சாச்சு. நம்ம என்ன பண்ணணும்னா இப்போது மேப் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு வாட்டர் ஸ்டோனை வந்து வாங்க போகிறோம் இப்போது. ஓகே இங்கே வாங்கணுமோ? ஓகே வாட்டர் ஸ்டோனு, ரெண்டு வாட்டர் ஸ்டோன் வாங்கிக்கலாம் கேஸ். நம்மள்ட்ட வாட்டர் ஸ்டோன் தான் கம்மியாக இருக்குது. ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவால்வ் பண்ணலாம் வாங்க. நம்மள்ட்ட தான் வாட்டர் ஸ்டோன் இருக்குதே. லீஃப் ஸ்டோன் ஒன்றே ஒன்று தான் இருக்கா, லீஃப் ஸ்டோனாக யூஸ் பண்ணும். ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹே மேஜிக் கோக்கு, ஓ மை காட்,
நைஸ், மேஜிக்காக்கு எவால் பண்ண முடியாதோ? நான் ஸ்டோன் கொடுத்து இவனை எவால் பண்ணிடலான்னு பார்த்தேன், பட் பண்ண முடியாதா, நாசமாக போச்சு. இப்போ எத்தனை லெவல் அவன் எவால்வ் ஆவான்னு தெரியல. 50 லெவலுக்கு மேலே போகணுமோ அவன் எவால்வ் ஆகிறதுக்கு. ஆக்சுவலி இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போகணுமா, சீஃபம் லேண்டு, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சிட்டிக்கு போகணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சிட்டியில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட்டாக முடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ரூட் ஏன் நான் வந்து மிஸ் பண்ணேன்னு தெரில, ரூட் 13. அப்புறம் இந்த பவர் பிளான்ட்டை, இது சர்ஃபசிட்டி, இது என்னென்னமோ இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோவா நம்ம பண்ணல. இதுக்கப்புறமேட்டு தான் இங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து போக வேண்டியது இருக்குது. ஓகே, இந்த இடத்துக்கு வந்து நம்மளுக்கு சூப்பராக நிறைய விஷயங்கள் பண்ணியாச்சு. நம்ம இன்னும் நம்ம லெவலப் ஆகணும். ஒரு 50 லெவலப் ஆகிட்ட பிறகு தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஜிம்முக்குள்ளே நான் வந்து சண்டை போகிறதுக்கு போக போகிறேன். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதே இடத்துல சுற்றிக்கிட்டு லெவலப் பண்ணிக்கிட்டு அப்படி தான் இருக்கணும். ஸோ இந்த இடத்துக்கு ரூட் 14-13 இந்த இடத்துக்கு ஆல்ரெடி நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துக்கு எட்டும்போது தான் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னோலாக்ஸ் வந்து தூங்கிட்டு இருக்கோம். ஓகே, நல்ல விஷயந்தான். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துக்கு போகிறதுக்கு நல்ல விஷயந்தான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போய்க்கலாமா? ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் நம்மளுக்கு புது டைப் கிராஸ் டைப் போக்கிமான் கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு வச்சுங்களேன், இந்த ஐவிசார், இந்த 4 மில்லியன்லாம் தூக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஐ திங்க் 4 மில்லியன் நான் யூஸ் பண்ணுவேன். வேற ஏதாச்சும் பவர்ஃபுல்லான 4 மில்லியன் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது கைஸ். நம்மளுக்கு கேவில் எங்கேயாச்சும் கிடைக்குமான்னு தெரியல. அப்படி கிடச்சி வச்சுன்னு வச்சுக்கலாம், இந்த தக்குரி 4 மில்லியனை தூக்கி போட்டுடலாம். வேணாம் இவன், இதுக்குள்ளே எந்த பொக்கியமானும் இல்லையாடா. சூப்பர் பொக்கியமானே இல்லைன்னு பார்த்தா பங்கமும் ஒன்று வந்து உட்காருது கைஸ். ஒரு மாடு ஒன்று வந்துருக்கு கைஸ். ஆக்சுவலி இது கிரவுண்ட் டைப்பு. ஓகே, தெரியாதனமா அல்ட்ரா பால் என் உடம்புல இருக்குன்னு தெரியாமல் தூக்கி அடிச்சிட்டேன். ஸோ இதுக்கெல்லாம் நார்மல் பாலே தூக்கி போட்டிருக்கலாம். சரி, நீ இதுக்கே நீ வெளியே வந்துட்டியா? ஓகே, ஸோ பொக்கிபால், நார்மல் பொக்கிபால் வா, கரெக்டாக தூக்கிடி. ஸோ கிரேட்டில் தூக்கி போட்டிருக்கேன். ஸோ என்ன கைஸ், இன்றைக்கி நம்ம பொக்கிமான் புது புது பொக்கிமான் நிறைய பிடிச்சிக்கிட்டே இருக்கோம். பிடிச்சாச்சு செம்ம, டோரோஸையும் பிடிச்சாச்சு நம்ம வேற லெவலு. நம்ம இப்போ ஒரு பொக்கிமான் மான்ஸ்டராக மாறிட்டோம். ஓகே, 4 மில்லியன் 34 போயிடுச்சு. 5 சார் 26 லெவலு, நைஸு. ஹே, இங்கே பாருங்க கைஸ், வேணாலும் வந்துட்டோட எவல்யூஷனு பட்டாம்பூச்சி கைஸ். என்ன கைஸ், இன்னைக்கு வேணமோ புதுசாக ஒரு பொக்கிமான் கிடச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம பிடிச்சது எல்லாமே நிறைய புது புது பொக்கிமான் தான். இது ஒரு பக் டைப்பில், பக் அண்ட் ஃப்ளையிங் டைப்பா? மாட்டிக்குன்னு தான் நினைக்கிறேன். மாட்டலையே, ஐ கரெக்டாக மாட்டிக்கோ. இதுமாதிரி புது பொக்கிமான்லாம் பார்க்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கைஸ். சூப்பர் பிடிச்சிட்டேன், வேற லெவலு. இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தாறு மரம் பொக்கிமான்ஸை பிடிச்சிட்டு இருக்கோம். ஆடிஸ் வேணாம், வேணும்ன்ட்டு இங்கே இருக்கு. என் தெரிஞ்சு நம்ம இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா, மீதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாங்க சரியா? சரி, நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இடம் இருக்குது கேஸ் இதில், சரியா? ஸோ இதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொக்கிமான்ஸ்லாம் நம்ம வந்து பிடிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சேன்னா மறக்காமல் உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட்டை தட்டி விடுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஒரு ஈவியை என்னவா எவால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, சரியா? நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ண முடியும். சரி கைஸ், ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ். ஸோ கைஸ், இன்னும் யாராச்சும் இந்த வீடியோக்கு கடைசி வரைக்கும் பார்த்து இந்த வீடியோக்கு யாராச்சும் லைக் போட மாட்டீங்கன்னா மறக்காமல் லைக் போட்டு விட்ருங்க, சரியா? பொக்கிமான் வீடியோஸ்க்கு பெருசாக லைக்கே வர மாட்டேங்குது, அது என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ பார்த்து பண்ணி விடுங்க கைஸ், சரிங்களா?